அனைவருக்கும் வணக்கம். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய கைநூலில் கடந்த வருடத்தினுடைய வெட்டு புள்ளிகள், லாஸ்ட் இயரோட ஜெட் ஸ்கோர் சம்பந்தமாக ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜில் சில கோர்சஸுக்கு, சில மாவட்டங்களுக்கு NQC அல்லது தானா ஆனா ஈனான்னு ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ அப்படி என்றால் என்ன, இந்த கோர்சஸுக்கு நாங்கள் அப்ளை பண்ண இல்லாதா இந்த மாதிரி அது சம்பந்தமாக நிறைய கேள்விகளும் கேட்கப்படுறது உண்டு. ஸோ சிம்பிளாக நாங்கள் சொல்கிறதாக இருந்தால், அந்த மாவட்டத்தில் அந்த கற்கை நெறிக்கு, அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அந்த குறிப்பிட்ட கற்கை நெறிக்கு தகுதியானவங்க யாரும் அந்த வருஷம் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் அதோட சிம்பிளான விஷயம். ஆகவே அந்த கோர்சஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாமா இல்லையான்னு கேட்டால், நீங்கள் பயப்படாமல் அப்ளை பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த குறிப்பிட்ட வருடம் என்ன செய்யலை, அந்த கோர்ஸுக்கு போகிறாக்கள் இருக்க இல்லை அப்படிங்கிறது தான் அதோட விரிவாக அல்லது விளக்கமாக இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல ஏன் அப்படி ஒரு நிலை ஏற்படுதுனால நிறைய காரணம் சிம்பிளாக உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறதாக இருந்தால், இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு கற்கை நெறி எடுக்கிறோம், அந்த கற்கை நெறியில் சொல்கிறாங்க குறிப்பிட்ட உதாரணமாக அந்த கற்கை வந்து ஒரு 50 பேர் தான் எடுக்கிறாங்க என்றால் மாவட்டங்களுக்கு நம்மளை பிரித்து கொடுத்துருப்பாங்க, அல்லது ஏதோ நிபந்தனை எடுக்கிறாங்க. இப்போ அந்த கற்கை நெறிக்கு நீங்கள் வரணும் என்றால் இந்த தகவல்களை நீங்கள் உங்கள்கிட்ட எடுக்கணும். உதாரணமாக இந்த பாடம் கட்டாயம் நீங்கள் எடுத்திருக்கணும் என்ற மாதிரி சொல்லுவாங்க, அல்லது ஆப்டிடியூட் எக்ஸாம் அப்படி நிறைய தகவல்கள் இருக்குதா இல்லையா, இதில் எல்லாம் இருந்தால் மட்டும் கொசு போகலாம் நாங்கள். இப்போ அந்த வருஷத்தில் அந்த தகமை இருக்கிற யாரும் அந்த மாவட்டத்தில் இல்லாமல் விட்டிருந்தாலும் இந்த நிலப்பாடு ஏற்படலாம். அல்லது அப்படி உதாரணமாக சொல்லுவோம், நாங்கள் ஏதாவது கோர்ஸ் எடுக்கிறோம், கட்டாயம் ICT ஒரு பாடமாக எடுத்துருக்கணும், எடுத்து தான் அந்த கோர்ஸுக்கு போகலாம் என்று இருக்குதுன்றால், இப்போ என்ன செய்வாங்க, யாருமே அந்த மாவட்டத்தில் அது கேட்ட தகமை இல்லாமல் இருக்கலாம், அல்லது அப்படி தகமை இருக்கிறவங்களும் அந்த கோர்ஸுக்கு போகாமல் வேறு கோர்ஸுக்கு போயிருக்கலாம். இல்லைங்க தானே, ஏதோ ஒரு அடிப்படையில் அந்த கோர்ஸுக்கு அந்த மாவட்டத்தில் இருந்து அந்த வருஷம் யாருமே போக இல்லைங்கிறதான் அந்த நிலப்பாடை அதான் குறித்து காட்டுறாங்க, தகுதியான அபேட்சகர்கள் இல்லைன்னு சொல்லுது. ஸோ அது அந்த வருஷம் தான் இல்லை. என்ன செய்யலாம், நாங்கள் இந்த வருஷம் அப்ளை பண்ணலாமா, எந்த பிரச்சனையும் இல்லை, அழகாக அப்ளை பண்ணலாம், அழகாக நீங்கள் போகலாம். ஆகவே அதை நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, மாணவர்கள் வந்து அதை நீங்கள் பெரிய ஒரு அல்டிகல் ஒரு விஷயமாக நீங்கள் எடுக்க தேவையில்லை. நாங்கள் அந்த கோர்ஸஸுக்கு நீங்கள் செய்ய நீங்கள் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால், அந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸாக இருக்குமா இருந்தால் எந்த இதுவும் இல்லாமல் நீங்கள் செய்யுங்க, நீங்கள் உங்களிடத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள்.